ஐயும் பயிலரங்கம் துவங்கியிருக்காரு, உள்ள இருந்து ஐந்தாவது மாணவர்களுக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப அருமையான விஷயம். நான் தான் சொல்றேன், எவ்வளவு பண்ணாலும் இங்க பத்தாதீங்க, அவ்வளவு தேவை இருக்குங்கிறது. விஜயநாமம் பண்றது ரொம்ப சந்தோஷம். ஸோ கைஸ், வீடே கிளி பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி அகரம் ஃபவுண்டேஷன் சார்பாக சூர்யா கார்த்தி அப்படின்னு அவங்களோட ஃபேமிலியாக பார்த்தோம்னா ஒரு சில மாணவர்களுக்கு வந்து உதவித்தொகை வழங்கியிருக்காங்க. அதில் பார்த்தோம்னா கார்த்தி அவர்கள்ட்ட ஒரு சில கேள்வி வந்து நியூஸ் சேனல்ஸ் கேட்டிருந்தாங்க. அதில் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக நடிகர் விஜய் அவர்களும் பார்த்தோம்னா பயிலகம் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஸோ விஜய் என்ன பண்ணுறது ரொம்பவுமே நல்ல விஷயம் தான், இங்கே எவ்வளோ பண்ணாலும் அந்த மாதிரி பத்தாது, அதனால் விஜய் என்ன பண்ணுறது ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ரீசெண்டாக கூட நம்ம பார்த்துருந்தோம், நம்ம தளபதியுமே பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தோம்னா சில வேலைகள் பண்ணிட்டு இருக்காரு. நேற்று கூட பார்த்தோம்னா தளபதி விஜய் பயிலகம் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். இப்போதைக்கு நேற்று மட்டுமே 14 இடங்களில் தளபதி விஜய் பயிலகம் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரமாக தமிழ்நாடு ஃபுல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் தளபதி விஜய் மக்களுக்கும் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, கேரளா கர்நாடகா அப்படின்னு எல்லா ஸ்டேட்லுமே இருக்குது. அங்கேயும் பார்த்தோம்னா தளபதி ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது. ஸோ அதுக்குண்டான ஸ்டெப்பும் பார்த்தோம்னா இதை முடிச்சுட்டு எடுத்து வைப்பாங்கன்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணலாம். அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக சூர்யா அவர்களும் பார்த்தோம்னா நிறைய குழந்தைங்களை படிக்க வச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இதை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம தளபதி கூட பார்த்தோம்னா இதை வந்து இதை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றக்காக நம்ம தளபதி கூட பார்த்தோம்னா அந்த ஏரில் வந்து நடிச்சு கொடுத்தாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ தளபதியுமே பார்த்தோம்னா அந்த மாதிரியான சில வேலைகளை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக பார்த்தோம்னா இது எல்லாமே வேறு மாதிரி ரீச் ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் பார்த்தோம்னா இந்த மாதிரி இறங்கி வந்து வேலைகளை செய்கிறது நம்மளால் அதிகமாக பார்க்க முடியுது. ஸோ கூடி சீக்கிரமாக தளபதி இதையும் தாட்டி பெருசாக ஏதோ பண்ண போகிறாரு அப்படின்ற பிளான்லாம் இருக்காமல் அது என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனல் தொடர்ந்து வரும்.